గజాననం భూతగణాదిశేవితం గవిత్తదం భూతపరక్షారపక్షుదం ఉమాసుతం శోకవినాశకారణం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం వేల్முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ். நிறைய பேர் யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணி கடைசியில் பார்த்தா எனக்கே அது வந்திருக்கு. நிறைய பேர் பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கும் போதே சந்தோஷம் கொடுக்குது. சார், நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள், நீங்கள் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துருக்கு. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஸ்வரதான் எருக்களம் பிள்ளையார் வச்சு சொன்ன சொன்னேன். எத்தனை பேர் வீட்டு முன்னாடி இருக்கு தெரியுமா? நான் சாதாரணமாக காரில் போகும்பொழுது அந்த பார்க்கும்போது வீட்டு முன்னாடி அந்த பிள்ளையார் வச்சுட்டு போகிறேன். நிறையா பேர், சார் இன்னைக்கு காலையில் நீங்கள் சொன்னது நான் அப்படியே பண்ணினேன் சார், இன்னைக்கு காலத்தால் பிள்ளையாரை தொட்டு வந்தேன். அவள் ஃபேஸ்லேயே நல்ல மாற்றம், அவள் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் அவளை பாராட்டுறா, அவங்க நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்க நம்ம நிகழ்ச்சி இது ஆன்மீக தகவல் ராசி பலன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு ஊரில் ஒரு சர்ப்பம் இருந்தா பாம்பு, இந்த பாம்பு எல்லாத்தையும் கொத்த ஒரு எல்லாரும் ஓடின்னு இருக்கா. அப்போ அந்த ஊரில் ஒரு சுவாமிஜி வந்தார். சுவாமிகிட்ட போய், சுவாமி நம்ம ஊருக்கு நாகதோஷம் இருக்கோ என்னமோ தெரியல, இங்கே இருக்கிறவா பூரா நாகரை பார்த்து பயப்படுறா, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா. நேராக போகிறார் சுவாமி புற்றுக்கிட்ட போய், யாரையும் துன்புறுத்தாத, யாரையும் கடிக்காத அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன்னு சொல்லி போயிட்டார். கொஞ்ச நாளாக சுவாமிஜி ஊருக்கு இல்லை. இந்த பாம்பு அவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு யாரையும் ஒன்றும் பண்ணல. அங்கே பார்த்து விட்டெல்லாம் அந்த பாம்பை போட்டு அடிக்கிறது, எல்லாரும் கல்லில் போடுறது, அதே மாதிரி வரும்போதுலேருந்து மிதி மிதிக்கிறது எல்லாம் பண்ணியாது. சுவாமிஜியோட வார்த்தை கட்டுப்பட்டு இப்போ சாமி இருந்து சுவாமிஜி கொஞ்ச நாள் கழிச்சு வர அந்த பாம்பு புற்றுக்கிட்ட போய் கேட்குறார். உடம்பு பூரா அந்த பாம்புக்கு புண்ணு. என்னன்னு கேட்டா, அந்த ஊரில் இத்தனை பேரும் இந்த பாம்பை காத்தா பயப்படுறதே கிடையாது. உடனே இந்த சுவாமிஜி சொன்னார், யோ மடையா மடையா, அவங்ககிட்ட என்ன சொன்னேன், யாரையும் துன்புறுத்தாத, யாரையும் கொத்தாதன்னு தான் சொன்னேன். ஆனால் நீ சீராதேன்னு நான் சொல்லவே கிடையாது. உன்னுடைய இயல்பு, நீ இப்படி இருந்தா தான் உன்னை பார்த்து பயப்படுவா, இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு மதிப்பு போயிடும். சிங்கன்னா கர்ஜித்தே ஆகணும், நாயினா குறைச்சே ஆகணும், பாம்புனா சீரியே ஆகணும், பறவைனா பறந்தாகணும், ஆக பூமினா சுத்தி ஆகணும். இந்த மாதிரி உன்னுடைய இயல்பை நீ யாருக்காகவும் மாத்திக்காத, ஆனால் அந்த இயல்புனால பிறருக்கு துன்பம் வருதுன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, அதை மட்டும் அவர் சொல்லி கொடுத்தாரு. திருப்பி பாம்பு தன் நிலையை கொண்டு மரியாதையை பெற்றது. இந்த கதை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எத்தனை பயனுள்ளதாக இருக்கும். நம்ம யாருக்காகவோ நம்மளுடைய குணத்தையும் செயல்பாடையும் எல்லாத்தையும் மாற்றிருப்போம், அப்படியெல்லாம் மாற்றாதீங்க. நீங்கள் எப்பவும் இயல்பாக இருங்க, அவா வேணா நம்மளுக்காக மாற்றிக்கிட்டோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். மாலை 5:37 வரை. பின்பு கேட்டு இன்றைய திதி சஷ்டி. காலை 11:17 வரை. பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் மாலை வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டேன், அனுஷ நட்சத்திரம் காஞ்சி மகா பெரியவாளின் நட்சத்திரம், மகா பெரியவா ஆராதனை எத்தனை பேர் பண்றா? நம்ம புதியோகன் நிகழ்ச்சியிலேயே காஞ்சி மகா பெரியவாளுடைய
சிறப்பான விஷயங்களை திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் அத்தனை பேருக்கும் விளக்கி கொடுக்குறார். மகா பெரியவாளுக்கு எப்பவுமே அனுஷத்தில் ஆராதனன் எல்லா இடங்கள்லையும் அவருடைய நாமங்களை சொல்லி இப்போ அஷ்டோத்திரமே கொண்டு வந்துவிட்டா, பெரியவாளுடைய அஷ்டோத்திரமே உண்டு, எல்லாரும் படிச்சுக்கணும். நேற்று சாயந்தரத்திலேருந்து இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புத மகான் காஞ்சி மகா பிரிவு. இன்னைக்கு சஷ்டி இருக்கு, காலையில் 11 மணி சொச்சம் வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் சப்தமி இருக்கு. இந்த சப்தமி ரொம்ப விசேஷம், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்றதுண்டு. அதே மாதிரி உலக ஊனமுற்றோர் தினம்னு சொல்லுவோம், ஊனமுற்றோரே கிடையாது. நாங்கள் எப்பவுமே சொல்லணும், அவளுக்குள்ள ஒரு சேலஞ்சிங் இருக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, அவ்வளோதான். அவள் வந்து நிறைய விஷயங்களில் அவங்க திறமைகள் அளவுக்கு நமக்கே கிடையாதுன்னு சொல்லுவான். நான் யோகா ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் படிச்சிருக்கேன், ஆட்டிசம் சம்மந்தமாக, டவுன் சிண்ட்ரம், அதே போன்று பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளுக்கு இந்த யோகா மூலமாக மாற்றங்கள் எப்படி, இந்த துபாயில் நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா அங்கே இந்தியன் கவுன்சிலில் நிறைய குழந்தைகள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலில் போய் எடுத்தேன். அப்போ நான் கண்ட பெரிய விஷயம் என்ன, என்னோடய குரு சொல்லி கொடுத்த விஷயமும், அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான், அவங்களுக்குள்ள ஒரு யோகி ஒரு சித்த புருஷர் இருக்கிறாங்க, அவங்க அவங்களா இயல்பாக இருக்காங்க, நம்ம தான் எல்லாத்துக்கும் வேண்டி நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான். கூடிய சீக்கிரம் யோகா ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸுங்கிற பெரிய யோகா சென்டரை ஓப்பன் பண்ணி யோக முறைகளில் பயிற்சி, யோக முறைகள்னால் அதிசய பயிற்சி தான், அதை அழகாக நான் பண்ண போகிறேன், எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்களில் நம்ம பேசும்போது அதை பிடிச்சு அப்படியே அதையவே பேசுறத விட்டுணும். அதே சமயத்தில் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மற்றவன் அவங்கள பற்றி பேசுகிறான்னா இப்படி வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க, அப்போதைக்கு மனசு கஷ்டப்படும். மற்றபடி எல்லாரும் பேசிட்டு போட்டோன்னு விட்டுடுங்க. நிறைய விஷயங்களில் கையெழுத்து போடுறது, பிறரை சிபாரிசு பண்ணும்போது இன்றைய தினத்தில் கவனம் தேவை. கேஷியராக அவரை உட்கார வச்சிருக்கேன், ஒன்றுக்கு ரெண்டு முறை நோட் பண்ணிக்கோங்க. கிருத்திய நட்சத்திரத்திற்கு அவருக்கு அருமையான பலன் உண்டு. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பது ராம 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 ராமங்கிற ஜபம் விசேஷ பலன்களை கொடுக்கும். பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. அதிருஷ்டம் தரக்கூடிய N4 நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை திருமணத்தில் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, எல்லா விஷயங்கள்லையும் இன்னைக்கு நிறைய ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் சொல்லுவாள் ஆர்வத்திலேயோ கோளாறுன்னு, ஆர்வ கோளாறு இருப்பா அவனுக்கு, நாலு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு எதையா பண்ணிடக்கூடாது. நமக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது எதுக்குன்றதை ஒரு முறை சிந்திச்சு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, வியாபாரங்களில் வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நடந்துடும். இந்த தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட N4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, உன்னத பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்கள். மிதுனராசி என்பவர்களே, கேட்டவாளுக்கு சட்டுன்னு உதவி செய்யக்கூடிய அற்புதமான, நான் பிறருக்காகவே உழைச்சி கொட்டியிருக்கேன் சார், எனக்காக கிடையாது, இனிமே அப்படி வாழப்படாது, எனக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஜெயிக்க முடியும், ஜெயித்து காமிப்பேன், பல பேர் முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் போய் சாதிச்சுடுவேன், பணத்தில் ஏமாந்தவாளுக்கு திருப்பி ஒரு முயற்சி உண்டு, பலன் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N9 நிறம் ராமர் பற்றி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, திறமைகள் உண்டு, பணவரவுகள் தேடி வரும். எல்லா விஷயங்களும் ரொம்ப கூர்ந்து பார்த்து செயல்பட்டு ஆர்வத்தோடு எல்லா விஷயத்தையும் பண்ணும். அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம்.
முயற்சித்த காரியங்கள் முழு பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப கஷ்டம் சார், இருந்தாலும் நான் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா பாவம் சார், இருந்தாலும் நான் படிச்சுட்டு இருக்கேன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற வாழ்க்கை ஜெயித்து வந்துடுது. அவளை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நிறைய இன்றைய தினத்தில் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் அப்பப்போ சில சிரமங்கள் இருக்கும். சிரமங்கள் பட்டு ஒவ்வொரு விஷயத்தையா ஜெயிச்சிருவேன். ஆயிரம் ஆயிரம் தடங்கள் வரும். முந்தையெல்லாம் கோயிலுக்கு நன்னா போயிட்டு இருப்பேன், என்னமோ போகவே முடியறது இல்லை, திருப்பி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைச்சவாளுக்கெல்லாம் சட்டு 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 சட்டுன்னு அந்த காரியம் பழைய மாதிரி வெற்றி கொண்டுடுது. திருமண காரியம் கைகூடும், வேலை வாய்ப்பு கூடி வரும், சுய தொழில் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, எதுலையும் ஆர்வம், எதுலையும் வைராக்கியம், ஜெயித்து காமிப்பேன், ஜெயித்து காமிப்பேன், ஜெயித்து காமிப்பேன், நிச்சயம் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை 4 முறை சுத்தி வந்தாலும் 4 முறைகள்லையும் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமான அனுபவம் நமக்காக இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் தான் வாழ்க்கை. அந்த மாதிரி அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு யார் எப்படி என்ன குணம் என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண வரவுகள் ஏற்படும். முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையும். இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்கள் இன்னைக்கு பரிசுகள் உண்டு. வேலை வாய்ப்புல பிடிக்கல போயின்னு இருக்கு. தொழில் இருக்கு, திருப்தி இல்லை, எல்லாம் இருக்கு, போட்டா போட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு, மனசுல நிம்மதி இல்லை. இந்த மாதிரி வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. காலையில வரைக்கும் இந்த யோசனை இருக்கு, மத்தியானத்துல சரியா 1-3, 4-7 பல மாற்றங்கள் இருக்கும். வேகமாக செயல்படுவேல், திருப்தி அடைவேல், அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் மாறும். நிறைய பசுமாடு தோட்டம் துறவு வச்சுன்னு அங்கே போய் நிம்மதியாக இருக்கணும்னு வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை கூடிய சீக்கிரம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, இந்த தினத்தில் செலவுகள் உண்டு. நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், மேல் படிப்பு படிக்கணும் சார், பட்டயப்படி பிஎச்டி படிக்கணும், டாக்டரேட்டுக்காக கண்டிப்பாக பிறர் முன்னாடி சேலஞ்சிங்காக நிற்கணும். லாங்குவேஜ் ஸ்கில்ல வளர்த்துக்கணும் நினச்சுருக்க வாழ்க்கை அருமையான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு முயற்சி விடாமுயற்சி வெற்றி தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, அஞ்சனையர் வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடு. தனுராசி என்பர்களே, நன்மை உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, ஆனால் திருஷ்டியும் உண்டு. முந்தைய வியாபாரம் ரொம்ப அருமையாக இருந்து இப்போ ஏதோ தடங்களாகுது, பரவாயில்ல, ஆனால் ஏதோ சுவாமியுமே கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து சாம்பிராணி மணி போடுறங்காட்டி பரவாயில்லையா இருக்கு, இன்னும் மேலே ஹோமங்கள் பண்ணுங்க வெற்றி. தனுராசி என்பர்களுக்கு கல்யாண விஷயங்கள் கூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நன்மையான வரங்கள் உண்டு. சட்டுன்னு அவசரப்பட்டு ஒரு வாக்கை கொடுத்துடாதீங்க. நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, இந்த மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ராகவேந்திர சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, விவேகமான சிந்தனை. ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அதில் நாசுக்கு தேவை, அதில் திறமை தேவை. இந்த மாதிரி திறம்பட செயல்பட்டு சக்சஸ் பண்ணக்கூடிய நாள். ஆனால் உடம்பு உபாதை, உடம்பை பற்றி சில கவலைகள், பயம் இருந்துருக்கும். முயற்சி வெற்றி அடையும், படிப்பில் முன்னேற்றம் உண்டு, திருமண விஷயங்கள் கைகூடும், குடும்பத்தில் அன்னோன்யம் பெருகும், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இனி அடமானத்துக்கே போகப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கு திருப்பி அந்த சிரமங்கள் இருக்கும். ஆனால் பல்ல கடிச்சுட்டு சிரமப்பட்டாவது சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும்.
இந்த தினத்துல மகரராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, வெட்டுத்திரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, பெருமை பேக்கக்கூடிய நல்ல நாள் இன்றது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பேசணும், அந்த விஷயங்கள் தான் வருத்தத்தை கொடுக்கும், மற்ற தொழில் வியாபாரம் வெற்றியை தரும். கும்பராசி அன்பர்களே, இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, தனம் தரும், கல்வி தரும், பணம், வெற்றி, முன்னேற்றம் உண்டு. நிறைய விஷயம் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். உங்களை பார்த்து சிரிச்சவா, கேலி பண்ணவா, அவா பார்த்து நின்று கொடுப்பேன். உங்களுக்கு சிரமம் ஏற்படும் போது உங்களை கண்டுக்காதவாளுக்கு அவா சிரமம் ஏற்படும் போது நீங்க நின்று காப்பாத்துவேன். அத்தவா என்ன நினைக்கிறாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு உங்களுடைய செயல்பாடுகளை எப்பவும் செய்யுங்க. சாதனா அப்படின்னு யோக முறைகள்ல ஒன்று உண்டு, பயிற்சி. இந்த பயிற்சி இருந்தால் போது வெற்றி உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான பழனி ஆண்டவர் வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். நம்ம பிரத்யேகமா எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, வியாபாரத்தை பெருக்கக்கூடிய, வீட்டில் கொஞ்சம் பண வரவுகள் வரக்கூடிய. பணம் முந்தி வந்துன்றது இப்ப தடங்கள் ஆச்சு சார், திருப்பி பண வரவு வரணும். அதற்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். இந்த பிராயச்சித்தம் நீங்க செய்ய 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 நல்ல பலன்கள் உண்டு. அதாவது ரத்த சந்தனம்னு சொல்லுவோம், அந்த ரத்த சந்தன கட்டை எடுத்துணும். ரத்த சந்தன கட்டை வாங்கிக்கணும், கடையிலே விற்கிறது. நீங்க பூம்புகாரில் விற்கும், அதே மாதிரி காதி கிராஃப்டில் போனால் விற்கும், பூஜா ஸ்டோரில் விற்கும் ரத்த சந்தனம்ன்ற கட்டை. இந்த ரத்த சந்தன கட்டையை லேசாக இத்தினோண்டு வாங்கிட்டு அதை முதல்ல ஃபுல்லாக கழுவிட்டு அந்த ரத்த சந்தனை கட்டைக்கு மேலே மஞ்சளை நல்லா முக்கிக்கணும். மஞ்சள் நல்லா தண்ணியில் கரைச்சி நல்லா தடவிக்கணும். தடவி முடிச்சோன்னா அதுக்கு மேலே 1 ரூபா காயினை வச்சு அதில் சந்தன குங்குமம் வச்சு மஞ்சள் நூல்னால அல்லது மஞ்சள் கயிறுனால கட்டிடணும். கட்டிட்டு சுவாமிகிட்ட வச்சு மல்லி புஷ்பத்தினால அர்ச்சனை, மகாலட்சுமியை வேண்டி ஓம் குபேரலக்ஷ்மி நமஹ, குபேரலக்ஷ்மி நமஹ, குபேரலக்ஷ்மி நமஹ, குபேரலக்ஷ்மி நமஹ, அஷ்டலக்ஷ்மி நமஹ, அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கணும். அப்படி வேண்டி 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 தசாங்கம் காமிச்சு தூபம் காமிச்சுக்கிறது. இது தொழில் ஸ்தாபனங்களில் பண்ணலாம் அல்லது வீடுகளில் பண்ணலாம். அதை ஒரு தடவை பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம். 15 நாளைக்கு ஒரு முறை வடக்கு புறமாக எடுத்து அதை திருப்பியும் நல்லா தண்ணி விட்டு கழுவி திருப்பியும் மஞ்சளை முக்கி எடுத்து திருப்பியும் அதே காசை வச்சு திருப்பி கட்டி விடலாம். அதே கயிறை வச்சு அந்த புஷ்பத்தை டெய்லி எடுத்து செடிக்கு போட்டுள்ள திருப்பி புஷ்பத்தினால. நான் டெய்லி புஷ்பம் வாங்க முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன். குங்குமத்தினால பண்ணுங்க. அந்த பண்ண குங்குமத்தை என்ன பண்ணுறது, டெய்லி நெத்தியில் விட்டுக்கணும். அப்படி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமியோடைய அனுகிரகம் தாண்டவமானும். அதே சமயத்தில் இத்தனை நாள் வராத பணமெல்லாம் வந்துடும். தடங்களான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். நீங்கள் வேண்டி பாருங்கள், அருமையான பலன் இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வரி. வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.